வணக்கம் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் எங்க அம்மா அச்சா அங்க இருந்து வரும்போதே கூட்டிட்டு வரணும் நினைச்சேன் அவங்க ஸ்டேஜ் கே புதுசு அதனால எழுந்து வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்பதான் வந்துட்டு இருக்காங்க இப்ப நான் போல்டா பேசுவேன் ஏனா என்னோட ஸ்ட்ரெங்த் பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான் நான் வந்து ஆக்சஸ்க்கு ரொம்ப புதுசுன்னு சொல்றேன் நெட்வொர்க்கே புதுசு எனக்கு தெரிஞ்ச நெட்வொர்க் வந்து விஜய் டிவி நெட்வொர்க் ஜி தமிழ் நெட்வொர்க் இதெல்லாம் தெரியும் ஏன்னா நான் வந்து மீடியா ஸ்டூடெண்ட் நான் ஒரு ஜேர்னலிசம் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்த காரணம் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலா எங்க வீட்டுல ப்ராப்ளம் எல்லாரும் வீட்லயுமே ப்ராப்ளம் இருக்கும் பட் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதுல இருந்து டாக்கிள் பண்ணி மேல வருவாங்க நான் அன்னைக்கு உட்காந்து யோசிச்சேன் ஏன் அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன் ஸ்டேஜ் ஏறதுக்கு நாலே நாலு ரீசன் மட்டும்தான் என் பேருக்கு பக்கத்துல இருக்கிற பேர் காயத்ரி கண்ணன் ஆக்சுவலா ஹரியா நான் கூப்பிடல எங்க அப்பா இல்ல இறந்து 13 வருஷம் ஆகுது அந்த பேர் நான் ஸ்டேஜ் ஏறும் போது மேல வந்து சொல்லணும்ன்றதுக்காக தான் நான் காயத்ரி கண்ணன் எங்க பார்த்தாலுமே சொல்லுவேன் பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷமா ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து எனக்காக எல்லா விஷயத்துக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க கூட சாப்பிடாம இருந்திருக்காங்க ஆனா நாங்க மூணு வேளை சாப்பிட்டுருக்கோம் அவங்க எல்லா விஷயத்தையுமே விட்டு கொடுத்து எங்களை படிக்க வச்சு இந்த மாதிரில நிக்கிறேன் அப்படின்னா எங்க அம்மாக்காக மட்டும்தான் வந்து ஆக்சுவலா வந்து எங்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறியான ஜென்ரேஷன் இந்த பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து இது ஒரு அப்ளிகேஷன் இது ஒரு ப்ரமோஷன் பண்ணும் வீட்டை விட்டு வெளில போக கூடாது ஆனா எல்லா பொருளும் தேடி வரணும் சேம் கான்செப்ட் நம்ம இதுல இருக்கு அதனாலதான் ஆக்சஸ்க்குள்ள வந்தேன் ஏன்னா நான் சோம்பேறி என் ஜென்ரேஷன் சோம்பேறி தான் பிகாஸ் நாங்க செய்யற விஷயம் வந்து யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு தேடி போனோம் இந்த கான்செப்ட் யூனிக்கா இருக்குன்றதுனால நான் இதுக்குள்ள வந்தேன் அதுக்கு தேங்க்ஸ் டு எம்பி சார் இங்க வந்து நிக்கிற காரணம் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்ல நான் 36,000 ரூபாய்க்காக ஓடல இந்த ஸ்டேஜ்ல ஏறி நான் பாக்கணும் எங்க அப்பா பேர் அந்த இடத்துல வரணும் எங்க அம்மா அவன் நிக்க வைக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன் அதுக்காக எனக்காக சப்போர்ட் பண்ண பாஸ்கர் அண்ணாக்கு பெரிய நன்றி நான் சொல்லணும்